எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை, பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு. அரசாங்கத்தின் செயற்பாட்டால் நாட்டில் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது, திஸ் அத்தநாயக்க எச்சரிக்கை. ரியாட் பதியுதீன் சுமார் 7 மாதங்களின் பின்னர் விடுதலை. போராட்டக்காரர்களை கொடுமிற்குள் பிரவேசிக்க அனுமதிக்க வேண்டாம், பொலிஸ்மா அதிபர் அதிரடி உத்தரவு. இலங்கைக்கான விமான சேவையை இடைநிறுத்தியது துருக்கி. 10 பேருக்கு மேல் ஒன்று கூட தடை, வீடுகளை விட்டு வெளியேறுவதை தவிர்க்கவும், வெளியானது புதிய சுகாதார வழிகாட்டல். எரிவாயு சிலிண்டர் கிடைக்காத விரக்தியில் பெண்ணொருவர் தரையில் அமர்ந்து போராட்டம். வீடுகளில் கோவிட் தொற்றுக்காக சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு, வைத்தியர்கள் எச்சரிக்கை. பெரும் திரளான மக்கள் நேற்று தினம் எரிபொருளை கொரோனா செய்வதற்காக எரிபொருள் பள்ளியத்தில் அலைமோதியதை அவதானிக்க முடிந்தது. சவுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினை 50 நாட்களுக்கு தற்காலிகமாக மூடுவதாக எரிசக்தி அமைச்சர் உதயஹாமன்வில தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் எரிபொருளை கொரோனா செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. அதன் அடிப்படையில் புத்தளத்தில் உள்ள பல எரிபொருள் ரப்பு நிலையங்களில் நேற்றிரவு பெரும் எண்ணிக்கையிலானோர் பெட்ரோல் ரப்புவதற்கு வருகை தந்திருந்ததையும், இதனால் கடும் வாகன நெரிசல்கள் ஏற்பட்டதாகவும் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். எனினும் புத்தளத்தில் பெட்ரோலுக்கு எந்தவிதமான தட்டுப்பாடும் கிடையாது என்று எரிபொருள் ரப்பு நிலைய உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் எரிபொருள் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் எரிபொருள் நிலையங்களில் திரள வேண்டிய அவசியம் இல்லை என்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன் அறிவித்துள்ளார். நாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருளில் 20% எரிபொருள் மட்டுமே சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து மக்கள் பயன்பாட்டிற்காக பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தேவையான எரிபொருள் தேவையான அளவு கையிருப்பில் உள்ளமையால் எரிபொருள் ரப்பு நிலையங்களில் மக்கள் முண்டியடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடுவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும், இருப்பினும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தேவையான மசகு எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு அரசாங்கத்திடம் போதியளவு டொலர் இல்லை என்றால் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை மாத்திரம் எவ்வளவு கொள்முதல் செய்ய முடியும், அதற்குரிய நிதி எங்கிருந்து திரட்டப்படுகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த தீர்மானம் நாட்டின் எரிபொருள் விநியோக கட்டமைப்பை முழுமையாக சீர்குலைத்திருப்பதையே காண்பிப்பதாகவும், இதன் விளைவாகவே எதிர்வரும் மாதம் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகளை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மசகு எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு போதியளவு டாலர் இல்லை என்றும் அதற்கு காரணம் கூறப்பட்டுள்ளது. ஆனால் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்றும், நாடளாவிய ரீதியில் உள்ள கேள்விகளுக்கேற்றவாறு எரிபொருள் நிரம்பல் செய்யப்படும் என்றும் அரசாங்கம் கூறுகின்றது. மசகு எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு போதியளவு நிதி அரசாங்கத்திடம் இல்லை என்றால் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை மாத்திரம் எவ்வாறு கொள்முதல் செய்ய முடியும், அதற்குரிய நிதி எங்கிருந்து திரட்டப்படுகின்றது? எனவே மேற்குறிப்பிட்டவாறு சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகளை இடைநிறுத்துவதற்கான தீர்மானம் நாட்டின் எரிபொருள் விநியோக கட்டமைப்பை முழுமையாக சீர்குலைத்திருப்பதையே காண்பிக்கின்றது. அது மாத்திரமன்றி நாட்டிற்கு தேவையான எரிபொருளை விரைவாக இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து அதன் மூலம் பெருமளவு நிதி மோசடியில் ஈடுபடுவதற்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. ஆகவே இந்த பிரச்சினைக்கு தீர்வை அரசாங்கம் உடனடியாக முன்வைக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அடுத்த மாதம் அளவில் நாட்டில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் சகோதரர் ரியாட் பதியுதீன் கடுமையான நிபந்தனைகளின் கீழ் தடுப்பு காவலிருந்து விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்தனியான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இவரிடம் ஏப்ரல் 24 ரிசார்ட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ரியாட் பதியுதீன் ஆகியோர் குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். உயிர்த்தஞாயிறு குண்டுவெடிப்புகளை நடத்திய தற்கொலைப்படை தீவிரவாதிகளுக்கு தாங்கள் உதவியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுத்த ரிசார்ட் பதியுதீன் மற்றும் ரியாட் பதியுதீன் சகோதரர்கள் இந்த சமீபத்திய கைது மற்றும் தடுப்பு காவலின் மூலம் தங்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்ற உத்தரவை கோரி 2 தனித்தனியான அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். உயிர்த்தஞர் தாக்குதல் மற்றும் சிறுமி கிஷாலினி மரண வழக்கு ஆகிய இரு வழக்குகள் தொடர்பிலும் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன், கொழும்புக்கோட்டை நீதவான் பிரியந்தல் இணகை மற்றும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றங்களால் கைது செய்யப்பட்டு சுமார் 6 மாதங்களின் பின்னர் கடந்த மாதம் 14 பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சுமார் 7 மாதங்களின் பின்னர் ரியாட் பதியுதீன் நேற்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் சார்பில் விடுவிக்கப்பட்ட பிணை மனு உச்சநீதிமன்றம் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவரை கடுமையான பிணை நிபந்தனைகளுடன் விடுவிக்க உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 30 வரையான சுகாதார வழிகாட்டல்கள் கோவை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது.
அதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த அதிகாரியின் அனுமதியின்றி மறு அறிவித்தல் வழங்கப்படும் வரை பொதுமக்கள் ஒன்று கூடுதல் கூட்டங்கள் மற்றும் விழாக்கள் என்பவற்றுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தனிப்பட்ட கூட்டங்களின் போது மண்டபம் ஒன்றில் மூன்றில் ஒரு பங்கினருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள அதேவேளை அந்த எண்ணிக்கை 100 தாண்டக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் ஒருவரின் வீட்டில் ஒன்று கூடுவதாக இருந்தால் 10 பேருக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வெளியிடங்களில் தனியார் ஒன்று கூட அனுமதி இல்லை. புதிய சுகாதார வழிகாட்டல் கோவைக்கு அமைய செயற்படாத நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத வழிபாட்டு தலங்களில் தனித்தனியாக வழிபாடுகளில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சரால் வெளியிடப்பட்டுள்ள புதிய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு அமைவாக விசேட நிகழ்வுகள் பிரார்த்தனைகள் என்பன நடத்தப்பட வேண்டும். கல்வி, பொருளாதார, சாதாரணதர மற்றும் உயர்தர வகுப்புகளுக்காக மாத்திரம் மேலதிக வகுப்புகள் 50% மாணவர்களின் பங்கு பெற்றலுடன் நடத்தப்பட வேண்டும். திருமண நிகழ்வுகளில் 100 மேற்படாதவர்கள் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதுடன் மதுபான பாவனைக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களின்றி விளையாட்டுப் போட்டிகளை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் திரையரங்குகளில் 50% அனுமதி உள்ளிட்ட வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியினால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டம் தொடர்பில் போலீஸ் மா அதிபர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். போராட்டக்காரர்களை கொடுமிற்குள் பிரவேசிக்க அனுமதிக்க வேண்டாம் என்றே போலீசாருக்கு போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்ன உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொழும்பில் போராட்டம் ஒன்று நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க அளவு எண்ணிக்கையிலானவர்கள் பங்கு பெற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றும் திட்டமுள்ளதனால் அவர்களை கொழும்பிற்குள் பிரவேசிக்க அனுமதிக்க வேண்டாம் என்றும் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். போராட்டக்காரர்களை திருப்பி அனுப்புமாறு போலீஸ் மா அதிபர் அறிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் பெருந்தொற்று அலையொன்று மீளவும் ஏற்படக்கூடிய அபாயம் அதிகளவில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் போராட்டக்காரர்களை கொழும்பிற்குள் பிரவேசிக்க அனுமதிக்க வேண்டாம் என்றும் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்து எரிவாயு ஏற்றி சென்ற லொரியின் முன் தரையில் அமர்ந்து பெண்ணொருவர் போராட்டம் நடத்தியுள்ளார். மாத்துவ பொதுப்பட்டிய பிரதேசத்தில் உள்ள எரிவாயு விற்பு நிலையத்திற்கு முன்பாகவே பெண்ணொருவர் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். போதிய எரிவாயு இல்லை என்று எரிவாயு முகவர் நிலையத்தின் உரிமையாளர் அந்த பெண்ணிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து குறித்த பெண் எரிவாயு சிலிண்டர் லொரி முன்பு தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். இதனையடுத்து பாத்துவா போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததுடன் குறித்த பெண்ணுக்கு எரிவாயு சிலிண்டர் தருவதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நாடு முழுவதிலும் எரிபொருள் மற்றும் எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு உள்ளதாக தெரிவித்து அதனை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது. நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களில் 109,373 பேருக்கு வீடுகளிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்துள்ளார்கள். தற்போது 3,813 தொற்றாளர்கள் வீடுகளிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். வீடுகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் சற்று அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் வீடுகளில் சிகிச்சை அளிக்கும் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் அஜந்தி கருணாரட்ன தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றாளர்கள் எண்ணிக்கை தீவிரமாக அதிகரித்து வந்தமையின் காரணமாக வைத்தியசாலை கட்டமைப்பில் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிப்பதற்காகவே கடந்த ஜூன் மாதம் முதல் வீடுகளில் சிகிச்சை அளிக்கும் முறைமை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த முறைமையின் கீழ் இதுவரையில் 109,373 தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது 3,813 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். PCR அல்லது ஆன்டிஜென் பரிசோதனைகளில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டால் குறித்த தொற்றாளர்கள் தாம் வீடுகளிலேயே தங்கி சிகிச்சை பெற தகுதியானவர்கள் என்று கருதினால் 1390 என்ற இலக்கத்திற்கு அழைத்து சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை உட்பட பல நாடுகளுக்கான விமான சேவைகளை துருக்கி ஏர்லைன்ஸ் இடைநிறுத்தியுள்ளது. கோவிட் தொற்று நோய் பரவலை கருத்தில் கொண்டு துருக்கி ஏர்லைன்ஸ் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. வெளிநாட்டு ஊடகங்கள் இந்த தகவலை தெரிவிக்கின்றன. இதன்படி இலங்கை, பிரேசில், தென்னாப்பிரிக்கா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கான விமான சேவைகளை துருக்கி விமான சேவை இடைநிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயகத்தில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற பௌத்த ஆக்கிரமிப்பிற்கு எதிராக 1-2 போராட்டங்களை முன்னெடுக்க தயார் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் அதிகளவான ராணுவத்தினரை குவித்து மக்களின் காணிகளை அபகரிக்கின்ற முயற்சிகளை கோதபாய மஹிந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியா மாவட்டத்தின் இனப்பெரம்பலை மாற்றுவதற்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த மாதம் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் திட்டமிட்ட குடியேற்றத்திற்கு எதிரான மக்கள் போராட்டக் குழு மற்றும் தமிழ் அரசியல் கட்சிகளின் ஏற்பாட்டிலேயே ஆர்ப்பாட்டம் ஒன்று வவுனியாவில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் அரசு தலைவருக்கு அனுப்புகின்ற வகையில் வவுனியா வடக்கு பிரதேசியலாளருக்கு மகளிர் ஒன்று கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெடுங்கேணி பிரதேசத்தில்
பவனியா பிரதேச எல்லைக்குட்பட்ட நெடுங்கணி பிரதேசத்தில் ஒரு போராட்டம் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய நோக்கம் தமிழர்களுடைய பாரம்பரிய தேசங்கள் கடந்த 70 ஆண்டுகளாகவும் இப்பொழுதும் கோதபையார் ஆட்சியின் கீழும் சிங்கள குடியேற்றங்களினாலும் ஆக்கிரமிப்பினாலும் அவர்களுடைய தமிழ் மக்களுடைய தேசம் மாற்றியமைக்கப்படுகிறது. தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை இனப்பிரித்துவம் இனப்பரம்பல் சீர்குலைக்கப்பட்டு அவர்களுடைய அடையாளம் இன அடையாளம் அளிக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் இப்பொழுதும் மிக தீவிரமாக எடுக்கப்படுகின்றது. கற்பட்டி பத்தலங்குண்டு பராமண தீவு பகுதியில் அழகிய நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக கற்பட்டி போலீசார் தெரிவித்தனர். பத்தலங்குண்டு பகுதியில் உள்ள கடற்படையினர் நேற்று முன்தினம் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போதே இவ்வாறு சடலம் ஒன்று கிடப்பதை அவதானித்ததுடன் இது தொடர்பில் கற்பட்டி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு நேற்று காலை சென்ற கற்பட்டி போலீசாருடன் இணைந்த தடயவியல் போலீசாரும் சடலம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தனர். சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் சடலம் அடையாளம் காண முடியாதவாறு உருக்குலைந்துள்ளதுடன் உடலின் மேற்பகுதி சிதைவடைந்திருப்பதனால் குறித்த உடலின் மேற்பகுதியை உயிரினங்கள் உட்கொண்டிருக்கலாம் என்று தாம் சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மலேக மக்கள் அரசாங்கத்திற்கு சுமையாக இருப்பதில்லை என்று பாதிட்டு நிதியமைச்சர் தெரிவித்திருந்தார். எனினும் நாட்டின் சுமையை கொடுக்காத பெருந்தோட்ட மக்களுக்கு பாதிட்டில் எதுவும் வழங்கப்படவில்லை என்று பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மலேக வைத்தியசாலைகளின் அபிவிருத்திக்கு பாதிட்டில் ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படவில்லை. பெருந்தோட்ட வீதி செப்ப நிலக்கு உரிய ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாவலப்பட்டியிலிருந்து பத்தனை சந்திக்கு செல்கின்ற பாதை செப்ப நடப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டிய போதே குறுக்கிட்ட அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ குறித்த பாதையை தாம் செப்ப நட்டு தருவதாக உறுதியளித்தார். இதேவேளை முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழுகின்ற பதுளை சியாமர பிரதேச பாதைகளும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்றும் வடிவேல் சுரேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். கடல் அரிப்பினால் உடப்பு கடற்கரையோர பகுதி பாரி இயற்கை அழிவுகளை எதிர்கொண்டுள்ளது. முந்தல் பிரதேச இலகத்தின் உடப்பு கடற்கரையோர பகுதியில் தொடர்ச்சியாக கடல் அரிப்புக்கு உள்ளாகி வருகின்றது. இந்த கரையோர பகுதியில் சுமார் 150 அதிகமான மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றதுடன் கடல் அரிப்பினால் இவர்களின் வாழ்வாதார செயற்பாடுகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. தற்போது மீனவ மக்களின் படகுகள் கூட கடற்கரையோரங்களில் வைக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. அத்துடன் கடல் அரிப்பை தடுப்பதற்காக கற்கள் போடப்பட்டுள்ள போதிலும் கடலலையின் தீவிரம் இதுவரையில் குறையவில்லை என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கடல் அரிப்பினால் தற்போது தமது குடியிருப்புகளும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.